ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான ஜென்ரல் இங்கிலீஷ் பற்றி தான் நம்ம முழுக்க முழுக்க இந்த செஷன்ஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஜென்ரல் இங்கிலீஷில் 600லேருந்து 1000 வரை இருக்கக்கூடிய எல்லா விதமான சமச்சர் புக்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 6th, 7th, 8th வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் வரையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சமச்சர் புக்குடைய ஃபுல் புக் ரிவிஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த செஷன்லையும் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டோடைய ஃபுல் புக் ரிவிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போன கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் பார்ட் 1, பார்ட் 2, 7th 1 அண்ட் 2 அண்ட் 8th வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து பார்த்துருப்போம். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் மீதி இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் புக் ரிவிஷன் தான். ஸோ இந்த ஃபுல் புக் ரிவிஷனில் நம்ம ஆல்ரெடி வந்து சிலபஸில் எங்கெங்க இந்த புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷத்தில் இன்றைக்கி ஒரு செஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல் புக் ரிவிஷனாக வந்து இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நடத்தின 6th, 7th இதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா என்னோடய தொடர்ச்சியான பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், நீங்கள் போய் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம 8th ஸ்டாண்டர்டில் பார்ட் 2 பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு போயம் என்ன ஆக்சுவலாக அப்படின்னா, ஏ டைகர் இன் த ஜூ அப்படின்னு ஒரு போயம். ஆக்சுவலாக இது சிலபஸில் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா, பார்ட் சியில் 14 மென்ஷன் த போயம் இன் விச் தீஸ் லைன்ஸ் அக்கர். அப்புறம் வந்து பார்ட் சியில் 19 மேட்சிங் த போயட் அண்ட் போயம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கனெக்ட் ஆகுது, டைகர் இன் த ஜூ. ஆக்சுவலாக டைகர் இன் த ஜூவை பொறுத்தவரை இது எழுதுனது யார் ஆக்சுவலாக அப்படின்னா, லெஸ்லி நாரிஸ். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் இன் த ஜூ அப்படின்ற போயம் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ சிலபஸில் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த 14 இருக்கக்கூடிய மென்ஷன் த போயம் இன் விச் திஸ் லைன்ஸ் அக்கற பொறுத்தவரை இந்த போயமில் ஏதோ ஒரு ரெண்டு லைனை கொடுத்துட்டு இந்த ரெண்டு லைன் எந்த போயம் வந்து எடுத்தாங்க, அந்த போயமுடைய பேர் என்னன்னு கேட்கலாம். அல்லது மேட்ச் த போயிட் அண்ட் போயமை பொறுத்தவரை போயமோட பேரை கொடுத்துட்டு இது யார் வந்து எழுதுனாங்க, அதோடைய ஆத்தர் யார், ஸோ அதை வந்து கேட்கலாம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. டைர் இந்த ஜூ கொஞ்சம் ஈஸியான ஒரு போயம் தான். ஒரு 2-3 times படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரிய வந்துடும், கஷ்டமாக இருக்க போக கிடையாது. ஹீ ஸ்டாக்ஸ் இன் ஹீஸ் விவிட் ஸ்ட்ரிப்ஸ் த ஃபியூ ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹீஸ் கேஜ் ஆன் பேட்ஸ் ஆஃப் வெல்வெட் குவைட் இன் திஸ் குவைட் ரேஞ்ச். ஸோ பேசிக்காக ஒரு டைகர் வந்து ஒரு கேஜில் இருக்கும்போது அது எப்படி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அது என்னென்ன பண்ணிகிட்ருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து அப்படியே வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த போயமில் இருக்கக்கூடிய சில வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அடிக்கடி இதுலேருந்து கேட்குறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோஸ் போயமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டிஎன்பிஎஸ்சி ப்ளஸில் நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பேட்ச் கோர்சஸ் என்னென்ன பேட்ச் கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நான் ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏக்காக முழுக்க முழுக்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு பேட்ச் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்ச் கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய குரூப் 2 சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முழுக்க முழுக்க தமிழில் வந்து கவர் பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 மெயின்ஸுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. குரூப் 2 மெயின்ஸ் இதுவரையும் நம்ம எழுதிருக்கவே மாட்டோம், இருந்தாலும் அந்த குரூப் 2 மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெற்றி வாகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 டேஸ்க்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2 கிராஷ் கோர்ஸ், இது ஏஏஓ அப்புறம் ஏஹெச்ஓ எக்ஸாமுக்காக வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் இப்போ புதுசாக விதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கோர்ஸ், இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் பேட்ச் கோர்ஸ் ஆக்சுவலாக. அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமுக்காக, ஸோ குரூப் 1 எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், குரூப் 1 தான் நான் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் இன்றைக்கி வந்து மார்ச் 6 நினைக்கிறேன் இல்லையா. ஸோ மார்ச் 8 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பேட்ச் கோர்ஸ் வந்து முழுக்க முழுக்க குரூப் 1 2022 டார்கெட் பண்ணி அட் ப்ரெசென்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இந்த பேட்ச் கோர்ஸ் வந்து போகும். சிலபஸில் கூட எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணிடுவாங்க குரூப் 1 பொறுத்தவரை, ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை. அதே போல் டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரை குரூப் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. பிப்ரவரி 6 ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக சாட்டர்டே 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக மொத்தம் வந்து ஒரு 25 டெஸ்ட் நடக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், அதாவது நம்ம எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், அதே ஃபார்மெட்டில் தான் இருக்க போகுது. 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 3 ஹவர் வந்து டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் நடத்தி முடிச்சுட்டு அப்புறமா அந்த டெஸ்ட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எப்படி எப்படி வந்துச்சு, ஏன் அந்த ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அனலைசிஸ் கிளாஸஸ் வந்து நடக்கும். அதே போல் லைவ் ரேங்கிங் அண்ட் லீடர் போர்ட் எல்லாமே வந்து டெஸ்ட் முடித்தவொடனே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் டோட்டலாக வந்து 25 டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும்.
அப்போ டோட்டலாக 25 டெஸ்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ப்ரிலிம்ஸுக்காக தான் சரிங்களா. இல்லைப்பா நான் வந்து ப்ளஸ்லாம் வந்து இல்லை, ப்ளஸ்ல வந்து பே பண்ணி படிக்க முடியாது, ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் இருக்கா அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட்டும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது. இது வந்து இலக்கு அப்படின்ற குரூப் டூக்காக தான். ஸோ தட் இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். டெஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 14th March சரிங்களா. March 14 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 நடக்கும் காலையில் 10 மணிக்கு. டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 28th March மதியம் 1 மணிக்கு நடக்கும். இந்த டெஸ்ட் தமிழ்நாடு முழுக்க வந்து நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி இதில் வந்து நீங்கள் டாப்பராக வந்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கான ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் ஃப்ரீ டெஸ்ட் தான் இது, இது ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. இதோடைய எல்லா கோர்சஸோடைய லிங்க்கும் டெஸ்டஸோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே, ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், இப்போ நான் சொன்ன இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை ஃப்ரீ ஸ்பெஷல் கிளாஸை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, என் ரெஃபரல் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜில். ப்ளஸில் ஜாயின் பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட் ஆகும், இது ஆக்ட் ஆகும். ஃப்ரீ லைவ் கிளாஸ் பார்க்கணும், ஃப்ரீ கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணுற கூட ஆகும், இது ஆக்ட் ஆகும் காலேஜ் லைவ். சரி, இது வந்து இன்வைட் கோடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ரைட், இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாமா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன ஆக்சுவலாக அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஆஃப்டர் த ஸ்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது சிலபஸில் எங்கெங்கே கனெக்ட் ஆகுது ஆக்சுவலாக அப்படின்னா பார்ட் பியில் காம்ப்ரிகென்ஷன் கொஷின்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் மோட்டிவேஷன் எசேஸ், அப்புறம் பார்ட் சியில் 6th கேரக்டர்ஸ் கோட்ஸ் இம்பார்ட்டன் லைன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ். ஸோ இது ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் த ஸ்டாம் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்ட் 8 என்ன சொல்லியிருக்காங்க, காம்ப்ரிகென்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக லைன் பை லைன் படிச்சாகணும், எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இதில் வந்து நம்ம எடுத்து எழுதி ஆகணும். அதே போல் கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸ் என்ன, முக்கியமான கோட்ஸ் என்ன, முக்கியமான இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்போ கண்டிப்பாக A to Z இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம படிச்சிருக்கணும் ஆஃப்டர் த ஸ்டாம். ஸோ இந்த ஆஃப்டர் த ஸ்டாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒன் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி ரீடர் தான் ஆக்சுவலாக. இது எழுதுறது யார் ஆக்சுவலாக அப்படின்னா தீபா அகர்வால். ஸோ தீபா அகர்வால் தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ஸ்டாம் வந்து எழுதியிருப்பாங்க. இங்கே இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து தீபா அகர்வால் ஆக்சுவலாக. ஸோ தட் ஒரு புயல் வந்துட்டு போச்சு அப்படின்னா ஒரு காடு எப்படி இருக்கும் அதை வந்து கற்பனையாக வந்து இவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அது ஒரு டிஃபாரஸ்டேஷன் பற்றியோ ஏறக்குறைய சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கும். தீபா அகர்வால்ஸ் ஆஃப்டர் த ஸ்டாம். ஸோ தட் வாட் யூ டூ வென் யூ ஃபீல் வெரி ட்ரபிள்ட் அபவுட் சுச்சுவேஷன்ஸ் அரௌண்ட் யூ, ஹியர் இஸ் வாட் ஒன் குரூப் ஆஃப் சில்ட்ரன் டிட். உங்களை சுற்றி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை வந்து எப்படி வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அதே தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் உள்ளே போய் பார்க்கலாமா. அந்த ஸ்டோரி வந்து லைன் லைன் வந்து இங்கே இருக்கும் சரிங்களா. அது வந்து நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க, ஏன்னா புக்கில் அப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டோரியில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம அடுத்து போயிடலாம். அடுத்து ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த ஆண்ட் ஈட்டர் அண்ட் த டெசி. ஸோ தட் ஆண்ட் ஈட்டர் அண்ட் த டெசியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சின்ன ஒரு சப்ளிமெண்ட்ரி தான், பட் ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நம்ம சின்ன வயசில் படித்த அதே முயல் ஆம கதை மாதிரி தான் இதுவும். பார்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 6th கேரக்டர்ஸ் கோட்ஸ் இம்பார்ட் லைன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ். ஸோ தட் அதில் தான் அதில் கனெக்ட் ஆகுது ஆக்சுவலாக த ஆண்ட் ஈட்டர் அந்த டெசி. ஸோ தட் அதில் தான் வந்து இது கனெக்ட் ஆகுது. ஸோ தட் ஆண்ட் ஈட்டர் அண்ட் டெசி, பேசிக்காக வந்து ஆண்ட் ஈட்டர்னா தெரியும் எறும்பு தண்ணி சரிங்களா. டெசினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி சொல்கிறேன் ரைட். இது எங்கேருந்து எடுத்தாங்க சரிங்களா, இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா லக்ஷ்மி முகுந்தன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஆன்டிடர் அப்படின்ற டெசி அப்படின்றது ஆப்பிரிக்காவில் சொல்லப்படக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டோரி இது ஆக்சுவலாக. இது அங்கேருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் ஃப்ரம் த டேல்ஸ் ஃப்ரம் டெண்டன்ஸ் கிராண்ட் மதர்ஸ் கலெக்ஷன். ஸோ தட் எப்படி நம்ம ஊரில் வந்து பாட்டி கதைகள் அப்படின்னு நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் சொல்லக்கூடிய பாட்டி கதைகள்லேருந்து அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் லக்ஷ்மி முகந்தன் தான் இது வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இந்த ஆன்டிடன் டெசியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில கேரக்டர்ஸ் என்னென்ன ஆக்சுவலாக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெண்டாய். டெண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாய். ஸோ இவன் வந்து ஒரு குட்டி பையன் ஆக்சுவலாக, இவன் வந்து அவன் பாட்டி சொல்லக்கூடிய கதையை வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன் சரிங்களா. அடுத்து கிராண்ட் மதர் டெண்டாயோடைய பாட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்கோலின். பேங்கோலின் யார் ஆக்சுவலாக அப்படின்னா எஸ்கேரி ஆன்டீட்டர். இப்போ நான் ஆன்டீட்டர் டெசின்னு சொன்னல அந்த ஆன்டீட்டர் தான் அந்த பேங்கோலின்.
ஸோ பேங்குலினை தான் நம்ம ஆண்டிட்டர் எறும்பு தினின்னு சொல்கிறோம். அடுத்து டெசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் ரேட், ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான எலி சரிங்களா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ராக் ராபிட், லீவ்ஸ் அண்ட் பிரீட் அமாங் ராக்ஸ். பேசிக்காக இது வந்து டெசி அப்படின்றது ஒரு ஆப்ரிக்கன் பிரீட் ஆஃப் ராட் தான். இது வந்து ராக் ராபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ராக் ராபிட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாறையோட இடுக்கில் வாழக்கூடிய ஒரு வகையான எலி அப்படின்றதுனால சரிங்களா. ரைட், அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் ஜிம்பாபே, ஜிம்பாவோடைய பிரசிடென்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு தான். இதில் வந்து 1, 2, 3 and 4 இந்த நாலு கேரக்டர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பற்றி பேசுவோம். ஸோ இது கடைசியில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆஃப் ஜிம்பாவே வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த கேரக்டரும் இருக்குது அப்படின்றதுக்காக அதை நான் எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா. ஸோ இந்த கேரக்டர்ஸ் பார்த்துக்கோங்க. டெண்டாயி, டெண்டாயி வந்து சின்ன பையன், கதையில் இருக்கக்கூடிய கிராண்ட் மதர் சொல்லக்கூடிய, அதை பாட்டி சொல்லக்கூடிய கதை கேட்கக்கூடிய ஒரு சின்ன பையன். அடுத்து வந்து டெண்டாயோடைய பாட்டி. பேங்குலின் வந்து ஒரு ஆண்டிட்டர், ஸ்கேரி ஆண்டிட்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து டெசி வந்து ஆப்ரிக்கன் ராட்டு, ராக்குக்கு இடையில் வாழக்கூடிய ராக் ராபிட் ஆக்சுவலாக சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் ஜிம்பாவே. ரைட், டெண்டாயும் கிராண்ட் மதரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. டெண்டாய் வந்து அவங்க பாட்டிக்கு வந்து நிறையாவே ஹெல்ப் பண்ணிட்டுருப்பான், பாட்டி சமைக்கிறதுக்காக நிறையா வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருப்பான். ரெண்டு பேரும் ரொம்ப டேஸ்டியான சாட்ஸாக வந்து சாப்பிடுவாங்க. சாட்ஸானா என்ன ஆக்சுவலாக அப்படின்னா மெய்ஸ் கிரேட், ஸோ தட் அதில் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து நல்லா சூ பண்ணி சாப்பிடுவாங்க. ரேடியோவில் வந்து நியூஸ் வந்து லிசன் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ ஒரு நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு ஆண்டிட்டர் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிடிச்சிட்டு பிரசிடென்ட் ஆஃப் ஜிம்பாவே கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கதை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டிட்டரை நேஷனல் பார்க்கில் போய் விட்டுருங்க, நேஷனல் பார்க்கிட்ட விட்டுட்டிங்கன்னா அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் கிராண்ட் மதர் வந்து சொல்லுவாங்க டெண்டாய்கிட்ட, ஆண்டிட்டர் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஹார்ம் பண்ணாது, அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் குட் லக், ஸோ தட் குட் லக்குக்கான ஒரு சிம்பிள் தான் வந்து அந்த ஆண்டிட்டர். ஸோ அது வந்து அது சொல்லிட்டு அந்த சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் டெண்டாயும் பாட்டியும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டிட்டருடைய ஒரு டேல் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதாவது எறும்பு திண்ணிகளுடைய கதைகளுடைய தொகுப்பு. அது வந்து பேங்குலின் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. பேங்குலின் அப்படின்னு ஸ்கேலி ஆண்டிட்டர் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிப்போபோ அப்படின்ற ரிவர் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாவில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காமா. ஸோ இது வந்து சதர்ன் நைபர் சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஜிம்பாவுக்கும் நடுவில் இந்த பேங்குலின் வந்து ஒரு லிட்டில் டெசி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. பேங்குலினும் ஒரு குட்டி எலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களாமா. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புஷஸில் அப்புறம் நிறைய வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ டெசி வந்து ஒரு நாள் வந்து அவங்க ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பேங்குலினை கூட்டிகிட்டு அவங்க இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அதுதான் அவங்களுடைய கலோனி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே வந்து பேசிக்காக வந்து காலனி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஐயோ, ஓகே, பேசிக்காக இது வந்து காலோனி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ பேங்குலின் என்ன பண்ணுது அப்படின்னா பேசிக்காக வந்து அங்கே இருக்கக்கூடிய பாத்வீஸ் எல்லாமே பார்க்குது. பிட்வீன் ராக்ஸ், ராக்குக்கு இடையில் எப்படி வந்து ஓடிட்டுருக்காங்க, ஓடி வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க நடக்க நடக்க நம்ம நடைபாதை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த குடித்தனம் மரியாதை வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து மலையை வந்து மேலே கீழே வந்து போயிட்டு வராங்க. உடனே வந்து பேங்குலினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தோணுது, ஏன் நம்ம ரெண்டு பேரும் ரேஸ் பண்ணக்கூடாது, அந்த மலை மேலேருந்து யார் வேகமாக கீழே வராங்கன்னு சொல்லிட்டு யாரை வந்து ரேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டை கூட்டுட்டு இது நல்ல ஐடியாவாக இருக்கே, அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரேஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து மலைக்கு மேலே வந்து ஏறுறாங்க. மலைக்கு மேலே ஏறி ரெடி ஸ்டார்ட் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ரேஸ் வந்து பண்ணுறாங்க. அப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்டு ரீச் பண்ணுறாங்களோ, கீழே வந்து யார் வந்து ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து போகிறாங்க. பேங்குலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராட், ஒரு எலி, வேகமாக ஓடும். பட் எறும்பு திணியால் வேகமாக ஓட முடியுமா? முடியாது, அதில் மெதுவாக தான் நடக்கும். அப்போ ரெண்டு பேரும் மலைக்கு மேலே போகிறாங்க, டாப்புக்கு போகிறாங்க. அப்போ திரும்ப வந்து ஹில்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பேங்குலினோட காலனியில் தான் இது நடக்குது. ஸோ தட் அதோடைய இடத்துல அதுக்கு வந்து எல்லா வழியும் தெரியும், அதனால வேகமாக அது கீழே வந்துடும். ஸோ நடக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்குலின் வந்து ஜெயிச்சிரும். ரெண்டாவது வட்டி நடக்குது. ரெண்டாவது வட்டி நடக்கும் போது பார்த்தீங்கன்னா பேங்குலினை விட வேகமாக
எறும்பு துணி வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தண்ணி வந்து எறும்பு துணி தொட்டோடனே என்ன ஆகும், அப்படியே வந்து பால் மாதிரி ஷேப் மாதிரி மாறிடும் ஆக்சுவலாக. ஸோ நான் அந்த மாதிரி வந்து தன்னை தண்ணி சுருட்டிக்கிட்டு வேகமாக உருண்டுட்டு போகும். ஒன்று வந்து ரேட் வந்து பார்க்கும், என்னடா நம்மளோட வேகமாக ஏதோ ஒன்று உருண்டுட்டு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து எந்த விஷயத்தையும் நம்ம வந்து குறைவாக இடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லித்தருவாங்க சரிங்களா. அப்போ டூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து லாஃப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஃபேமிலியிலேருந்து ரிட்டர்ன் ஆகுது. திரும்ப ஃப்ரெண்டுக்கு வந்து சேலஞ்சு பண்ணுறான், திரும்ப வா நம்ம ரேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டாவது நாள் ரேஸ் பண்ணும்போது தான் அவன் வந்து பாலாக மாறிட்டு ரோல் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து போயிடுவான், அவனுக்கு வந்து ஷாக் ஆயிரும். ஸோ தட் வந்து அவன் கண்ணை அவனாலே நம்ப முடியாது, அதாவது ரேட்டால் அவன் கண்ணாலே அவனாலே நம்ப முடியாது, ஒரு இரும்பு திணி விளாகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ரைட், இப்போ பேங்குலின், ஸோ ஒரு பேங்குலினை பற்றி சில விஷயங்கள் வந்து புக்கில் நம்ம கொடுத்துருப்பாங்க. பேங்குலின் இஸ் அனதர் நேம் ஃபார் எ ஸ்கேலி ஆண்டிடர். பேங்குலின் அப்படின்றது ஒரு எறும்பு திணியோட இன்னொரு பேர் ஆக்சுவலாக. இருந்து பார்த்தீங்கன்னா மட்டெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு அதே போல் வந்து ரொம்ப ஸ்டிக்கி டங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது டேங்ஸ் அண்டு டெர்மிட்ஸ் அதெல்லாம் வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இதை யாராவது துன்புறுத்தினாங்கன்னா தன்னை தானே ஒரு பால் மாதிரி வந்து மாற்றிக்கும் அப்படின்னு வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க. அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. அடுத்து டெசி அப்படின்றது ஒரு ஆப்பிரிக்கன் ரேட் ஆக்சுவலாக. இது வந்து ராக் ராபிட், பாறைகளில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ராபிட் அப்படின்னு ராக் ராபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ராக்கு கிடையில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸஸையும் பிளான்ஸையும் சாப்பிடும் சரிங்களா. ரைட், அப்புறம் அந்த சில மீனிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ த ரால்ப் வால்டோ எமர்சன், இவர் வந்து ஒரு ஸ்டான்ஸை வந்து சொல்லியிருப்பார். என்ன ஆக்சுவலாக அப்படின்னா, ஐ கேன் கேரி ஃபாரஸ்ட் ஆன் மை பேக், நெய்தர் கேன் யூ கிராக் எ நெட் சரிங்களா. இஃப் ஐ கான், என்னால் ஒரு காட்டை வந்து என் முதுகில் சமந்துட்டு போக முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நெட்டையாவது கிராக் பண்ணி நெட்டு வைங்க, அதாவது ஒரு விதையாவது போடுங்க. இது சொன்னது யார் ஆக்சுவலாக, ரால்ப்டோ எமர்சன். ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், அவர் புக் பேக் கொஷின், வாட் இஸ் த நியூஸ் தட் டெண்டாய் ஹியர், டெண்டாய் வந்து என்ன நியூஸ் வந்து ஹியர் பண்ணால், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆன்டிடர் டிசியை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ வை வாஸ் த ஸ்கேலி ஆன்டிடர் நவர் ஹார்ம்டு. ஸோ ஆன்டிடர் ஏன் எப்பயுமே வந்து அது வந்து தன்னை பால் மாதிரி சுற்றிருக்கும். வேட் இட் த ஆன்டிடர் அந்த டெசி லீவ், ஆன்டிடர் டெசி எங்கே வாழ்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான அந்த ஆப்பிரிக்காவுக்கும் ஜிம்பாவேயோட எல்லை பகுதியில் அந்த ரிவருக்கு நடுவில் வந்து வாழ்கிறாங்க. வாட் இட் பேங்குலின் அண்ட் டெசி டு பேங்குலின் டெசியும் ரேஸ் வச்சுக்கிட்டாங்க. வேர் வுட் பேங்குலின் அண்ட் டெசி எக்ஸ்ப்ளோர், அதாவது எங்கே வந்து பேங்குலினும் டெசியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, டெசியோடைய அந்த கேலனி இல்லை சரிங்களா. வாட் வுட் டெசி ஷோ ஹிஸ் ஃப்ரெண்ட், அவங்க என்ன வந்து காட்டினாங்க அவங்க கேலனியை காட்டினோம். வாட் ஹேட் டெசி அப்சர்வ், என்ன அப்சர்வ் பண்ணோம், அது ஸோ தட் எல்லாமே பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு போயம் ஆக்சுவலாக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு போயம் ஆக்சுவலாக. ஸோ இந்த போயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் கோல்டு மெடல்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு போயமு. இந்த போயம் முழுமையாக படிக்க தேவையில்லை, பேசிக்காக நமக்கு சிலபஸில் கேட்கக்கூடியது வந்து பார்ட் சியில் ஒன்ல மேட்ச் த போயம் வித் போயிட் அது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இந்த பார்ட் ஒன்ல கேட்கறத பொறுத்தவரை இந்த போயமுடைய பேர் என்ன இது எழுதியாரு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நைன் கோல்டு மெடல்ஸ் அப்படின்ற போயம், இந்த வந்து போயம் வந்து எழுதுனது யார் ஆக்சுவலாக அப்படின்னா டேவிட் ரூத். ஸோ நைன் கோல்டு மெடல்ஸ் எழுதுனது யார் ஆக்சுவலாக அப்படின்னா டேவிட் ரூத், இவர் தான் வந்து இந்த போயம் வந்து எழுதியிருப்பார். அவ்வளோதான், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். போயமுடைய பேர் என்ன போயிட்டார். ரைட், அதே போல் இதில் மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக சரிங்களா. எல்லா பாக்ஸுமே முக்கியமானது, ஏன்னா அடிக்கடி அதை தான் கேட்குறாங்க, அதனால் அதை பார்த்துக்கோங்க. ரைட், முடிஞ்சா பேங்குலி ஆல்ரெடி நான் அந்த பேட்ச் கோச்சஸ் பற்றி சொன்னேன், இலக்கு பற்றியும் லட்சியம் பற்றியும் வெற்றி வகை பற்றியும் விதை பற்றியும். ஸோ தட் அதே போல் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு 25 டெஸ்ட் சீரீஸை பற்றியும் நான் சொல்லியிருப்பேன், ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் பற்றியும் சொல்லியிருப்பேன். ப்ளஸுக்கும் ஃப்ரீ கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன ஆக்சுவலாக அப்படின்னா,
ஃப்ரீ கிளாஸை பொறுத்தவரை ஏதோ ஒரு குறிப்பிட்டான ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக் மட்டும் தான் வந்து சொல்லி தருவாங்க. எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லித்தர போகிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டடான சிலபஸ் தான் உங்களுக்கு கவர் ஆகும். பட் ப்ளஸ்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் சிலபஸில் கூடிய எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ரெண்டாவது ஃப்ரீ கிளாஸை பொறுத்தவரை லிமிட்டடான ப்ராக்டிஸ்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ்ஸை பொறுத்தவரை இப்பயே சொல்லிட்டாங்க, எவ்வளோ டெஸ்டஸ் 25 டெஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸாம் வரத்துக்குள்ளே இன்னும் நிறைய டெஸ்ட் வந்து நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இதில் அன்லிமிட்டடான ப்ராக்டிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். அதே போல் லிமிட்டடான PDF தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து கிடைக்கும். பட் ப்ளஸ் கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளோ சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ சிலபஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸ் ரிலேட்டடான கிளாஸஸுக்குமே உங்களுக்கு வந்து PDF நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதே போல் வந்து ப்ளஸில் வந்து டவுட் கிளியரிங் செஷன்ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பட் இங்கே ரெகுலராக எல்லா கோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ தட் இதான் வந்து ப்ளஸுக்கும் ஸ்பெஷல் கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலாக ப்ளஸுக்கான ஃபீஸ் எவ்வளோ ஆக்சுவலாக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 1 இயருக்கு ஒரிஜினல் ஃபீஸ் வந்து 7000 அப்படின்னு இருக்கும். 1 இயருக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7000 இருக்கும். அது வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ரெஃபர் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கலைராஜ் லைவ்னு சொல்லிட்டு. அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7000 இருக்கிறது வெறும் 6300 மாறிடும். ஸோ இந்த 6300 நான் ஒரு வருஷத்துக்கு கட்டி படித்தேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன கிடைக்கும்? குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், டெஸ்ட் சீரியஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், எல்லா எஜுகேட்டர்ஸோடைய கிளாஸஸும் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். இதுவரை அன் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை கோர்சஸ் நடந்திருக்கோ எல்லா கோர்ஸும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் பேசிக்காக இந்த அமௌண்ட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கான அமௌண்ட் தான். 1 இயருக்குள்ளே எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்க்க முடியாது, இந்த கோர்ஸுக்கு இவ்வளோ ஃபீஸு, ஸ்டடி மெட்டீரியலுக்கு இவ்வளோ ஃபீஸு, டெஸ்ட் சீரீஸ்க்கு இவ்வளோ ஃபீஸ்லாம் கிடையாது. எல்லாமே ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும் அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு தான். நீங்கள் 1 மந்த்துக்கு நீங்கள் சப்ரைஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்தாலும் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். 1 இயருக்கு நீங்கள் பார்த்தாலும் எல்லா கண்டென்ட்டும் நீங்கள் பார்த்துக்க முடியும். அந்த பீரியடுக்கான அமௌண்ட் தான் தவிர்த்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோர்ஸுக்கான அமௌண்ட் வந்து கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த 10% டிஸ்கவுண்ட் அப்படியே 5% டிஸ்கவுண்ட்டாக மாறப்போகுது. அப்போ ஒன்றும் ஃபீஸ் அதிகமாகும். ஸோ சீக்கிரமாக வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்கும்போதே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபர் கோட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் என் ரெஃபர் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா கலைராஜ் லவ். என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் வந்து இருக்கும், என்னோட கோர்ஸ் பேஜோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ கண்டென்ட் எல்லாமே நீங்கள் போய் பார்த்துக்க முடியும். அந்த ஃப்ரீ கண்டென்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோட் வந்து கேட்கும், அப்பயும் வந்து நீங்கள் கலைராஜ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் கோடாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ தட் இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் புக் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எளிமையாக வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கலைராஜ் ஷைனிங் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் டிஸ்லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இதோட இந்த செஷன் வந்து முடிச்சுக்கலாம். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட், நாளைக்கு பார்க்கலாம். டடா, பை. பார்த்தா நல்லா பார்க்குறது.